ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷல் டாட் காம். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா, ஃபைவ் ப்ராஜெக்ட் கிராஃப்ட் ஐடியாஸ், அதாவது அஞ்சு ப்ராஜெக்டோட கிராஃப்ட் ஐடியாஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ரோஸ் கிராஃப்ட் தான், அது வந்து ஒயிட் பேப்பரில் பண்ண போகிறேன். எதனால் ஒயிட் பேப்பர்னு கடைசியாக சொல்கிறேன். அது எப்படி பண்ணுறதுனா, அது வந்து இது வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு சர்க்கிளாக வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எதனால் ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கோம்னா, எல்லாருமே கலர் பேப்பர் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஒயிட் பேப்பரில் எப்படி பண்ணுறது தான் காணிக்க போகிறேன். இப்போ சப்போஸ் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பரில் எப்படி செய்கிறாங்கன்னு தான் காணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வரைஞ்சிருக்க மாதிரி இந்த மாதிரி இது பார்த்திங்க, இது பார்க்க வந்து ஸ்னேலோட ஷெல்லோட இதில் வரைஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ, நான் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து லைன் வந்து தப்பு தப்பாக போட்டாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா, கலர் பேப்பரில் பண்ணால் இது நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒயிட் பேப்பரில் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக காணிக்கிறது. இப்போ சப்போஸ் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பரில் எப்படி, ஒயிட் பேப்பர் தான் இருக்குது உங்ககிட்ட, அப்போ ஒயிட் பேப்பரில் எப்படி பண்ண போகிறோம் அதான் காணிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, நடுவில் உள்ள அந்த போர்ஷன் மட்டும், நடுவில் உள்ள அந்த ஃபினிஷிங் போர்ஷனை மட்டும் அப்படி விட்டுருங்க. அதில் தான் கம் போட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்வேர்டாக வந்து நல்லாவே உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்வேர்டாக நல்லாவே உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த லூஸ் விட்டுறக்கூடாது, டைட்டாகவே ஃபோல்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக அந்த எண்டிங்குக்கு வருவீங்க தெரியுமா, அந்த கடைசி போஸ்டரில் கம் போட்டு ஓட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூஸ் விட்டுடலாம். லூஸ் விடும்போது தான் கரெக்டாக வரும் ரோஸு. ஸோ இப்போ வந்து அந்த இதில் வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கம் போட்டு அந்த கடைசி எண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நான் கம்ப்பு தடவை போகிறேன். நான் வந்து நிறைய தடவிட்டேன், நீங்கள் கொஞ்சமாக தடவுனாலே போதும். அதில் வந்து நீங்கள் வந்து கம் போட்டு இந்த இதை வந்து நடுவில் உள்ளதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாவே ஒட்டிக்கட்டும், ஒட்டிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்லாவே ஒட்டி நல்லாவே காய வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸ் விட்டுறதுங்க, ரொம்ப லூஸ் விட்டால் அசிங்கமாயிரும். ஸோ நல்லாவே நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க நல்லாவே. ஸோ இது பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ நல்லாவே லூஸ் விட்டுருங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே நான் வந்து என்னதை ஒரே பார்த்தீங்கன்னா, எப்படி எண்டிங் போர்ஷன் முடிச்சேன், வீட்டில் எல்லாருக்குமே நெயில் பாலிஷ் இருக்கும். அதை வச்சு தான் இந்த ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம இந்த ரோஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக காணிக்க போகிறோம். ஸோ நெயில் பாலிஷ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. வாட்டர் கலர்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். நெயில் பாலிஷஸ்னால் நல்லாயிருக்கும். நெயில் பாலிஷஸ் இருக்கும்போது அது ரெண்டு டபுள் கலரை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பச்சை கலர், ரெண்டாவது வந்து எனக்கு பிடிச்ச ஆஷ் கலரை வச்சு நான் கொடுத்துன்னு பார்த்தேன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கலர் பேப்பர் இல்லாத சமயத்தில் ஒயிட் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரோஸ் செஞ்சிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எங்கிட்ட நிறையவே இருக்குது, இன்னுமே நிறையா இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைமில் வந்து இதை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி நிறையவே செஞ்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரோஸ் செஞ்சு ப்ராஜெக்டில் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். செகண்டாக என்ன பண்ண போகிறோம், ரிப்பன். டூ டைப்ஸ் ஆஃப் ரிப்பன், ரெண்டு பேப்பர் வச்சு பண்ண போகிறோம். ரிப்பன் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இதை வந்து. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பேப்பரை வந்து 3x3 சென்டிமீட்டரில் கட் பண்ணிட்டோம். அதாவது லென்த் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிரெத் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். லென்த் மட்டும் 2 சென்டிமீட்டரில் எடுத்துக்கோங்க, 3 சென்டிமீட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மாற்றி ஃபோல்ட் பண்ணி, அதாவது இதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ, ஒன்று வந்து வெர்டிகலாகவும் ஒன்று வந்து ஹரிசோனலாக வந்து 7 மாதிரி, அதாவது கமத்தி போட்டால் 7 எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டிட்டு அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் இருக்கும், நம்ம ரிப்பனில் பண்ணுவோம். நம்ம இதை வந்து பேப்பரில் பண்ணுறோம். மீதி உள்ள எக்ஸ்ட்ரா பீஸஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அந்த கடைசியில் எண்டில் மட்டும் கம் போட்டு தடவி ஒட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை வந்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு புக்லெட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதை வந்து ஒட்டி வச்சுட்டோன்னா இதை வந்து ஒரு போர்ஷனை இந்த சைடும் ஒரு போர்ஷனை இந்த சைடும் வச்சு கம் போட்டு இந்த ரிப்பனை ஒட்டி வச்சிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி லென்த்தாகவும் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணாலுமே சூப்பராக தான் இருக்கும். அடுத்து என்ன கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். மூணாவது பட்டர்ஃப்ளை கிராஃப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 9x9 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பரை கட் பண்ண அப்புறம் வந்து இதை வந்து பேக்வேர்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ண அப்புறம் நான் வரைஞ்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபெதர்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து வரைஞ்சிட்டு அப்புறம் தான் கட் பண்ணும். இப்போ வந்து அது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களா, நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபெதர் வரையணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபெதர் வரைஞ்ச அப்புறம் அந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு சின்னதாக நீட்டமாக சொன்னேன்ல, அதையும் பண்ணிவிட்டு நான் இப்போ டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த பார்த்திங்களா, சூப்பராக நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன். இந்த டெக்கரேட் பண்ணதை எப்படி யூஸ் பண்ணணும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு இது எழுதிக்கிறேன், புக்லெட். அதே புக்லெட் எப்படி செஞ்சோமோ அதை வந்து எப்படி ஒட்டணும்னா, அந்த லைன் போர்ஷன், அதாவது ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் கம் தடவணும். அப்போ தான் அது ப்ராக்கர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ஃபெதர்னு நான் தான் இதுக்கு பேர் வச்சேன்.
ஸோ இது வந்து விசிறி பண்ணுவோம்ல, 9x9 cm எடுத்துகிட்ருக்கோம். எந்த மெஷரில் எதுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து விசிறிக்கு மடக்கிற மாதிரி ஒன்று ஒன்று இந்த சைடு ஒன்று அந்த சைடு மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு கடைசியாக அதை வந்து நயனை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணால் 3 ஆயிரும். 3 ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்க்க இப்படி வரும். ஸோ இது பீகாக் ஃபெதரை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்காண்டி ஃபஸ்ட்டு அந்த எண்டிங் போர்ஷனில் இந்த சைடும் இந்த சைடும் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணால் தான் பீகாக் ஃபெதர் வந்து ஜாயின் ஆன மாதிரி இருக்கும், இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லாவே ஜாயின் பண்ணிக்கோங்க. கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு, இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதே ப்ராஜெக்டில் வந்து நம்ம ரோசஸ் எல்லாம் இப்போ ஒட்டி காணிக்கிறேன் பாருங்கள், அதே ப்ராஜெக்டில் இப்போ ஓப்பன் பண்ணிங்களா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எப்படி ஒட்டேன்னா, ஒரு சைடில் கம்மும் அதே மாதிரி அந்த சைடும் கம்மும் ஒட்டிட்டு இதை ரெண்டு பக்கமும் ரெண்டு பேப்பரை வச்சு ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணும்போது காணிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிராஃப்ட் ஐடியாஸில் வந்து சூப்பரான கிராஃப்ட் ஐடியா இது, ஒரு பீகாக் ஃபெதர் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நான் இது தேவைப்படும் போது நான் இதுலேருந்து எடுத்துப்பேன். இந்த ரோசஸும் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். லாஸ்ட் நம்ம கடைசி என்ன பண்ண போனால் ஃப்ளவர் கிராஃப்ட். இது வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லி தந்திருக்கேன், அதுக்காண்டி 7x7 பண்ணியில் இது வந்து கிரியலாக சொல்லித்தரேன். 7x7 பண்ணியில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 7x7 பண்ணியில் கட் பண்ண அப்புறம், ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கப்பலுக்கு மடக்கும்ல அதே மாதிரி மடக்கிட்டு ரெண்டாவது திருப்பி ஒரு ரெண்டாவது ஃபோல்ட் தேர்ட் ஃபோல்ட் மொத்தம் 3 ஃபோல்டு தான். அதுக்கு மேலே எந்த ஃபோல்டுமே நம்ம பண்ண போகிறதில்ல. அதாவது 7x7 cm ஒரே ஃபோல்டு, அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோல்டு. இப்போ முதல்ல நான் ஒரு தடவை சொல்லித்தரேன், இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க, அடுத்து அதுலேருந்து ஒரு ஃபோல்டு, அடுத்து இதுலேருந்து ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணி அதில் வந்து கர்வ் மாதிரி ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ அது கர்வ் மாதிரி பண்ணும்போது நல்லா கரெக்டாக கட் பண்ணும்போதும் சூப்பராக வரும். ஸோ கர்வ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த கர்வ் மாதிரி கொடுத்த அப்புறம் இந்த சிஸ்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன், இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக அதை வந்து ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு. ஸோ இது வந்து இதையும் ஒரு ப்ராஜெக்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து நிறைய பண்ணி வச்சுட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் வந்து சூப்பராக ஃப்ரண்ட் பேஜ்லேயோ சைடு பேஜ்லேயோ நிறையவே பண்ணலாம். நான் வந்து ப்ராஜெக்ட் என்னோடய ப்ராஜெக்ட் ஐடியாஸில் வந்து பக்கா சூப்பராக காமிச்சிருந்தேன்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 segments இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை மட்டும் ஒரே ஒரு செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து அந்த மீதி உள்ள அந்த 2 segments வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ கம் வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறனால எனக்கு நிறைய வந்துருது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு பார்க்கவே நல்லா இருக்கு. அதே ப்ராஜெக்ட் இதை மாதிரி நிறையவே நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ், அதாவது 5 ப்ராஜெக்ட் ஐடியாஸ் சொன்னால் இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த 5 ப்ராஜெக்ட் அடுத்தாலே போகணும். இது வந்து சிம்பிளாக இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டே தெரியலனாலும் இதை வச்சு நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.